குட் மார்னிங் கேர்ள்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தோம். அந்த கொஷின் பேப்பரில் ஒரு 2 மார்க் கொஷினில் 2 பார்ட் கொடுத்துருந்தோம். அதில் மேக்ஸிமம் இந்த 2 பார்ட்டில் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே லெசனுக்கு போவோம். ஃபஸ்ட்டு 1, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 1A, the set of all even natural numbers less than 10, descriptive method la kuduthirukanga. So adha number roster form convert pannum. All even natural numbers, so appa natural numbers edhila irundhu start aagudrathu ungalku theriyanum. 1 la irundhu start aagakudiyadhu. Adhila enna condition kuduthirukanga appadina even appdin kuduthirukanga. So appa andha even ra number 2 4 6 8 adoda number stop panninum. ஏன்னா நம்பர்ஸ் லெஸ் தென் 10, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுக்கல. ஸோ அப்போ லெஸ் தென் 10ங்கும்போது 8 நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 10 போட்டிருந்தீங்க. அடுத்தது செகண்ட் 1, செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபோர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ 4 விட அதிகமாக இருக்கணும், 100 விட கம்மி, 100 ஈக்குவலாக இருக்கணும். அப்போது 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 ரைட் பண்ணிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் 16 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1, 2, 4 எழுதியிருக்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 100 விட்டுட்டு ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கரெக்ஷன்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லெசன் போகிறோம். எக்ஸசைஸ் 1.1 செவன்த்து சம், லெட் ஏஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, சி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் பெரி ப்ரைம் நம்பர் வெரிஃபை. இப்போ ஃபஸ்ட்டு 1, A intersection B cross C is equal to A cross C intersection B cross C அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் 1, A cross B difference C, இது எப்படி படிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1, A cross B, A intersection B cross C பார்க்க போகிறோம். அடுத்தது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, முதல்ல நமக்கு இங்கே எல்லாமே என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் கொடுக்கலை. அப்போ 8னாக்கா 8 முன்னாடி இருக்க நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. செகண்ட் 1 செட் பாருங்கள், பி த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், அந்த நம்பராலையும் 1 மட்டும்தான் அது டிவைட் ஆகும், அதை போய் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ 2, 3, 5, 7 தட் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, அந்த 8க்குள்ளார தான் இருக்கணும். நெக்ஸ்ட் 1, சி செட், த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர், அதாவது ஈவன் ப்ரைம் நம்பர், அந்த ஒரு நம்பர் இருக்கணும், அந்த நம்பர் ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து எப்படி இருக்கணும், ஈவன் நம்பராகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னாக்கா 2 மட்டும்தான். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளில் கூட கேட்பாங்க சிங்கிள்டன் செட்டுக்கு. அப்போ த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னாக்கா 2 வரும். இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் கேட்கக்கூடிய விஷயம். ஸோ அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் இதை நான் ரீகால் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் 1, இப்போ ஏங்கிற செட்டை எழுதணும், பிங்கிற செட்டை எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிங்கும் போது இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட், போத் செட், 2 செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்டை மட்டும் எழுதிக்கணும். நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், 2, 3, 5, இதுலேயும் 2, 3, 5, இது 3 காமனாக இருக்கிறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி 2, 3, 5
அண்ட் 7, 2, 3, 5 அண்ட் 7 வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வரும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும், சியை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா, அது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிங்கும் போது ஏங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு செட்டில் ஏ இருக்கிறதுனா நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ அப்போ 2, 2, அடுத்தது 3, 2, 5, 2, 7, 2 அப்படிங்கிறத ரைட் பண்ணிடுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 செட் பண்ணிடுவோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் போடுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7, சி 2. ஃபஸ்ட் 1 ஏ கிராஸ் சி, ஏவை ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபஸ்ட்டாகவும் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை செகண்டாகவும் எழுதணும். ஸோ 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. செகண்ட் 1 ஏ கிராஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி. ஸோ பிங்கிற எலமெண்ட்டை செட்டை எழுதிக்கிறோம், சிங்கிற செட்டை எழுதிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆர்டர் பாஸில் எழுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன் அதாவது காமனாக, இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய காமன் பாஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். நான் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களேன், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே எலமெண்ட் இங்கேயும் இருக்குது பாருங்களேன், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ அப்போ இன்டர்செக்டுங்கும் போது காமன் எலமெண்ட்டு, அதை எழுதுகிறோம். இப்போது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2, ஃப்ரம் 1 அண்ட் 2, ஃப்ரம் 1 அண்ட் 2 என்னது, இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட் நம்ம ரைட் பண்ணிடுறோம். இப்போ செகண்ட் 1 நம்ம பார்க்க போகிறது ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி சீக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. இது எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் படிக்கணும், மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ரீகால் பண்ணணும். 9th ஸ்டாண்டர்டில் நம்ம டி மார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம் பாருங்கள். ஃபார் எனி 3 செட்ஸ் ஏ கமா பி அண்டு சி, ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி சீக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. A difference B intersection C is equal to A difference B union A difference C. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் 1 B difference C, நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ B difference C, B ஓட எலமெண்ட்டை எழுதிக்கோங்க, C ஓட எலமெண்ட்டை எழுதிக்கோங்க. இந்த Bங்கிறது இந்த C கூட கம்பேர் பண்ணணும். நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த பி ஆனது இந்த சி கிட்ட சொல்லுது, நான் 1 விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ 2 பாருங்களேன், இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போ பி வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது, ஸோ அதை நம்ம ரைட் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்களேன், 2 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. 3-யை பார்க்கும்போது இந்த சிங்கிற செட்டுக்குள்ளார அந்த 3-ங்கிற இது இல்லை பாருங்கள். ஸோ அப்போது பி சொல்லுது, நான் 1 விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அப்போ நம்ம 3-யை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 வந்து இந்த 2 கூட கம்பேர் பண்ணுது, அப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுவும் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 1, 7, அப்போ பி அதுவும் கம்பேர் பண்ணுது, அப்போ நான் 1 விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டுங்கும்போது 7. அப்போது டிஃப்ரென்ஸுங்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செட்டோட செகண்ட் இருக்க செட்டு கம்பேர் பண்ணி பார்க்குது. கம்பேர் பண்ணும்போது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணணும். 3, 5, 7. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் சிங்கும் போது ஏங்கிற செட்டை எழுதிக்கணும், இந்த பி டிஃப்ரெண்ட் சிங்கிற செட்டை நம்ம ரைட் பண்ணிக்கணும். 3, 5, 7. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ஒன்று ஒன்றையும் ஆர்டர் பேரில் ரைட் பண்ணுறோம். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா, நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி சீக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ இப்போ பாருங்களேன், நம்பர் ஆஃப் ஏல 7 எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் பி டிஃப்ரெண்ட் சியில் 3 எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எத்தனை எலமெண்ட் வரும், 21. ஸோ அப்போ அந்த 21 எலமெண்ட் இங்கே இருக்கான்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம்.
இருக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட், இது வந்து எல்ஹெச்எஸ் மட்டும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் பார்க்கும்போது ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி, ஏ பிஏ நம்பர் ரைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன், ஏ கிராஸ் பிஏ நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு தெரியும் ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஃபஸ்ட்டாகவும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் செகண்டாகவும் வரணும். ஸோ அப்போது 1, 2, 1, 3, 1, 7, 2, 2, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7 அண்ட் சோவான். நம்ம எது வரைக்கும் வரணும் அப்படின்னாக்கா 7, 7 வரைக்கும் நான் ரைட் பண்ணிட்டேன். இது ஏ கிராஸ் பியோடது. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சிங்கும் போதும் ஏங்கிற இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் சிங்கிற கூடிய எலமெண்ட்டையும் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஒன், 1, 2, 2, 3, 4, 5, 6, 7, 2 அப்படி நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏ கிராஸ் பியிலையும் ஏ கிராஸ் சியிலையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கூட சொல்லுது நான் ஒன்றை விட எதுலலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது. இந்த பாருங்களேன், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே ஏ கிராஸ் சியில் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம ரைட் பண்ணக்கூடாது. அதுக்கு டிக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஏ கிராஸ் சியில் இல்லை பாருங்கள். ஸோ அப்போது அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா அதுதான் நமக்கு ஆன்சர், ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி ஆன்சர் நமக்கு வந்துச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. இப்போ புரிஞ்சிச்சா, டிஃப்ரென்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செட்டு செகண்ட் இருக்க செட்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஏயில் இருக்கணும் பியில் அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாக்கா அது டிஃப்ரெண்ட். ஸோ அப்போது அந்த மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து நம்ம 9th புக்கை நல்லா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இப்போ 10th நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்பயும் உங்களுக்கு நேரம் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் செட் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் படித்தோன்றதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ திரும்ப திரும்ப புக்கு உங்கள்கிட்ட கையில் தான் இருக்கும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 10th சிலபஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஹெட்டிங் நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.